வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அடினியம் செடி, நான் இது மாதிரி ஹார்ட் ஷேப்ல ட்ரை பண்ணிருக்கிறேங்க. நான் இது மாதிரி இதுதான் முதல் முறையா நான் வந்து முயற்சி செஞ்சிருக்கிறேன். நல்லபடியாவே வந்திருக்குதுங்க. பொதுவா அடினியம் செடியை பொறுத்தவரை நம்ம விதவிதமான வடிவங்கள்ல அதை செஞ்சு நம்ம அழகுபடுத்தலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல ரூட் ட்ரைனிங் கொடுக்கறது எப்படி அப்படிங்கறதும், ஒரே செடியில நம்ம நிறைய கலர்ஸ்ல கிராஃப்டிங் பண்ணி எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ போட்டிருக்கிறோங்க. நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாவே வந்திருக்குது. இந்த செடி நான் இது மாதிரி டிசைன் பண்ணி 2 வாரம் ஆகுதுங்க. செடி வந்து நல்லபடியாவே இருக்குது. நம்ம இந்த செடியை வந்து இது மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு தான் நம்ம இது மாதிரி வைக்கிறோம். அப்படி வைக்கிறதுனால செடிக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா வராதுங்க. நல்லபடியா நம்ம பராமரிச்சா நல்லாவே வரும். இப்போ இந்த செடியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ 2 வாரம் ஆயிடுச்சு, நல்லபடியாவே இருக்கு பாருங்க. அதுல அப்படியே மொட்டு வச்சு வருது பாருங்க. தொடர்ந்து அதோட வளர்ச்சியில எந்த ஒரு பாதிப்பு இல்லைங்க, நல்லாவே இருக்குது. இது வந்து வீராஸ் கார்டன்ல இருந்து தம்பி ஸ்ரீதர் இது மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அதனால நானும் இதை முயற்சி பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே நமக்கு வந்திருக்குது. இப்போ இது நான் இது மாதிரி ஒரு க்ரோ பேக்ல இருந்த செடியை தாங்க நான் இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம கண்டிப்பா இன்னொரு தொட்டிக்கு மாத்தி வைக்கும் போது ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இதை இப்பவே நம்ம வந்து முயற்சி செய்யக்கூடாதுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இது மாதிரி அறுத்து இதை செஞ்சதே அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதனால இது நல்ல சரியாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இது மாதிரி வேற தொட்டிக்கு வந்து நம்ம ரீபாட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இதை இன்னமும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சுங்க. இந்த டிசைன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னா அதையுமே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.